ஸ்ரீ ரிவ்யூஸ். அண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் செக்கச் சிவந்த வானம். மணி சார் ரொம்ப நாள் கழித்து ஒரு படம் கொடுத்துருக்காரு, அதுவும் மல்டி காஸ்டில் கொடுத்துருக்காரு. ஸோ மணி சார் படம் அப்படின்னாலே ரொம்ப எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும். ஸோ மணி சார் படத்தில் இவ்வளோ பெரிய ஒரு கோம்போ பார்க்க பார்த்திங்கனாக்கா, சிம்பு சார் ஆகட்டும், அருண் விஜய் சாகர் ஆகட்டும், அதே மாதிரி வந்துட்டு விஜய் சேதுபதி ஆகட்டும், அதே மாதிரி வந்துட்டு இது மாதிரி மல்டி காஸ்டில் வந்துட்டு கொடுத்துருக்காரு. அரவிந்த் சாமி ஆகட்டும் மல்டி காஸ்டில் வந்துட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மணி சார் ஆகட்டுமே மணிரத்னம் சார் ஆகட்டுமே முடியும், இவ்வளோ பெரிய காஸ்ட்டை வச்சுட்டு பண்ணுறதுக்கு அவரால் மட்டுமே முடியும். இவ்வளோ பேரை வச்சுட்டு ஒரு சின்ன படம் எடுக்கணும் அப்படின்றது வந்துட்டு, ஒரு படம் எடுக்கணும் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கால் ஷீட் கிடைக்கணும், இவங்க மொத்தமாக சேர்ந்து எல்லாத்தையும் வச்சு படம் எடுக்கணும் அப்படின்றது வந்துட்டு ஒன்லி மணிரத்னம் சாரால் மட்டும்தான் பாசிபிள். மற்ற யாராலையும் வந்துட்டு பாசிபிலிட்டி இருந்தாலுமே இந்த அளவுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்றது சந்தேகம் தானே. ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் அரவிந்த் சாமிக்கு ஒரு தனி ஒரு பிளாட் இருக்கும், அதே மாதிரி வந்து சிலம்பரசன் ஆகட்டும் அவருக்கு தனி பிளாட் இருக்கும், அதே மாதிரி வந்துட்டு விஜய் சேதுபதி ஆகட்டும் அவருக்கு தனி பிளாட் இருக்கும், அருண் விஜய் ஆகட்டும் அவரும் அப்கமிங்கில் இருக்கார் அவருக்கு தனி பிளாட் ஆகட்டும். எல்லாத்தையும் வச்சு இந்த படத்தில் வந்துட்டு அவருக்கு ஒரு ஒருத்தருக்கும் யாரும் விட்டு கொடுக்காமல் அந்தளவுக்கு பண்ண வச்சுருக்காரு மணிரத்னம் சார். சார் இதுக்கு வந்து உங்களுக்கு பெரிய பாராட்டுகள், இத்தனை பேரையும் வந்து வச்சு பண்ணதுக்கு பெரிய பாராட்டு. ஆனால் இதில் என்ன அப்படின்னாக்க, மணி சார் வந்துட்டு இது மணி சார் படமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக வந்துட்டு 50% இல்லைன்னு தாங்க சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மணிரத்னம் சாரில் நம்ம எப்போவே எதிர்பார்ப்போம் ஓரளவு ஃபோட்டோகிராஃபி, அது அந்த ஃபோட்டோகிராஃபி வந்து இதில் வந்து ரொம்பவே மிஸ்ஸிங். சார் கொஞ்சம் ஹெலிகாம் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க, அந்த ஹெலிகாம் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மணி சார் வந்துட்டு எங்கே போச்சு அப்படின்னே தெரில. ஏன் இந்த அளவுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபரில் ஏன் இப்படி போச்சு அப்படின்றது வந்துட்டு பெரிய டவுட்டாக இருக்குது. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக், ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் வந்துட்டு அந்த செக்கச்சு வந்த வானேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் பேலன்ஸே வந்துட்டு ஒவ்வொரு ஹீரோக்கும் வரும்போது அவங்கவுங்க பிளாட்டில் அப்படியே கொடுத்துட்டே இருக்காரு ஏஆர் ரஹ்மான் சார். அது வந்து நெஞ்சுக்கு ரொம்ப நெருட்டலாகவே இருந்துச்சு. ஏன் ஏஆர் ரஹ்மான் சார் எங்கே போனார்? எப்போயுமே மணி சார் படத்தில் வந்துட்டு ஒரு சாங் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சாங் அவார்டு வாங்குவோம், அப்படி இல்லைனா வந்துட்டு ஒரு கொரியோகிராஃபர் அவார்டு வாங்குவாங்க, இல்லைனா சினிமாட்டோகிராஃபர் அவார்டு வாங்குவாங்க, இது வந்து கண்டிப்பாக வாங்குவோம், இல்லைனா அந்த படமும் நேஷனல் அவார்டு வாங்குவோம். அது வந்துட்டு இந்த படத்தில் மணி சார்ட்டு மிஸ்ஸிங், ஒரு கமர்ஷியலாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு போல். எனிவே பட் ஆனால் வந்துட்டு மணி சார் வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஓரளவு கமர்ஷியலாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு, அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ மணி சார்ட்டேருந்து ஏமாந்தது ஒரே விஷயம்தான், இந்த மணி சாரோட ரெகுலர் கஸ்டமர் ரெகுலராக வந்துட்டு அவங்களோட படம் மணி சார் படம் பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் ஏமாற்றமாக தெரியும். இருந்தாலும் இந்த ஏமாற்றத்தெல்லாம் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக இங்கே வந்து மல்டி ஸ்டார்ஸ் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு பூசி அழகாக நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்துட்டு அரவிந்த் சுவாமி, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு